சப்பா பீட்டே கொளுத்துங்கடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த பார்ட் டூ ஆஃப் தி கம்பேரிசன், டிஃப்ரென்ஸ் ட்ரிங்க்ஸ் கம்பேரிசன். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, விஸ்கி அண்ட் பிராண்டி கம்பேர் பண்ணேன். இப்போ வந்து ரம் அண்ட் வோட்கா கம்பேர் பண்ணலாம். ஸோ ரம்மை பற்றி சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட், ரம் இஸ் மேட் அவுட் ஆஃப் சுகர் கேன் ஜூஸ் ஆர் மொலாசஸ். சுகர் கேன் ஜூஸ்னால் நமக்கு எல்லாம் தெரியும், கரும்பு ஜூஸ். மொலாசஸ்னால் அந்த கரும்பு தண்டு, அந்த சுகர் பண்ணுறதுக்கு எடுத்த அந்த தண்டு வேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த தண்டு தான் வந்து ரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நிறைய பிராண்டி விஸ்கி எல்லாம் வந்து மொலாசஸில் பண்ணிவிட்டு சும்மா கலரிங் ஏஜென்ட் போட்டு விஸ்கின்னு அனுப்பிச்சிடுறாங்க. நம்மளும் தெரியாத குடிக்கிறோம். ஹோப் திஸ் வீடியோஸ் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். ரம் எங்கே ஒரிஜினேட் ஆச்சுன்னா, கேரேபியன்ஸ், நம்ம வெஸ்ட் இண்டீஸ் அப்புறம் சவுத் அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலராக அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இட் இஸ் ஆல்வேஸ் ஏஜ்ட் இன் வுடன் காஸ்க்ஸ். காஸ்க்னால் வந்து பேரல்ஸ்னால் பெருசு பெருசாக இருக்கும், வுட்டன் காஸ்க்ஸ் வந்து இன்னும் சின்ன சின்னதாக இருக்கும். அப்புறம் அந்த டைப் ஆஃப் ஃபுட் எது யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து ரம்மது கலர் வந்து கிளியராக வந்து டிட்டர்மைன் பண்ணும். ரம் இஸ் அ கிளைமேட் பேஸ்டு ட்ரிங்க். இம்பார்ட்டன்ட்னா, ஹாட் வெதரில் வந்து ரம் வந்து ஈஸியாக வந்து ஏஜிங் ஆகும், ஃபர்மெண்ட் ஆகும். அதுக்கு தான் நான் சொன்னேன், கரேபியன், சவுத் அமெரிக்காலாம் ஹாட் ரீஜன், ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ கிளைமேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ரம்முக்கு. நம்ம இந்தியாவில் கூட பாருங்கள், நிறைய ரம் எதுக்கு இருக்குன்னா, ஏஜஸ் ஃபாஸ்டர் இன் லெஸ் டைம், கம்மி டைமில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஏஜ் ஆயிடுது. அதுக்கு தான் ரம்மது ஸ்பெஷாலிட்டி. ரம் சொல்லணும்னா, டிஃப்ரெண்ட் லாஸ், டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷன், இதெல்லாம் வந்து ரம்முக்கு கிடையவே கிடையாது. நம்ம விஸ்கி வந்து இப்போ ஸ்காட்சில் பண்ணால், ஸ்காட்லாண்டில் பண்ணால் ஸ்காட்சன் கூப்பிடணும், யூஎஸில் பண்ணால் அது டென்னிசி ஆர் போபோன் விஸ்கி தான் இருக்கும், ஐரிஷ் விஸ்கின்னு இருக்கும், ஜாப்பனீஸ் விஸ்கின்னு இருக்கும். ரம் அப்படி இல்லைங்க, தேர்ஸ் நோ லாஸ், எப்படின்னா பண்ணலாம், தேர்ஸ் நோ ட்ரெடிஷன். ஈச் ரம் வில் கிவ் யூ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். இப்போ நீங்கள் ஒயிட் ரம் எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் இருக்கும், டார்க் ரம் எடுத்திங்கன்னா வேறு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல் பி வெரி வெரி ஸ்வீட் தான். ரம் இஸ் அ ஸ்வீட் ட்ரிங்க். ஏன்னா நமக்கு தெரியல, சுகர் கேன் அப்புறம் மொலாசஸ் கரும்பு தண்டெல்லாம் சுகர் ஸ்வீட் இருக்குது. ஸோ ஃப்ளேவர்ஸ் அதனால் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், ஸ்மூத்னஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ரிச்னஸ் இருக்கும், அதுதான் மெயின் திங். அப்புறம் இதில் அப்புறம் அந்த காஸ்கில் போகிறனால ஸ்மோக்கினஸ் வந்தே வரும். ஸோ வாங்க நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரம்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். லைட் ரம் இருக்குது, கோல்ட் ரம் இருக்குது, டார்க் ரம் இருக்குது, அப்புறம் ஸ்பைசி ட்ரம், அப்புறம் ஃப்ளேவர்ட் ட்ரம்ஸ். ஸோ இந்த ஃபைவ் டிஃப்ரெண்ட் ரம்ஸை நான் டீட்டெயிலாக கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து லைட் ரம். லைட் ரம்னா எல்லாம் தெரிஞ்சே தெரியும், இட்ஸ் ஒயிட் ரம். லைக் பக்காடி வோட்காக்கு காம்படிஷனாக வந்து ஒயிட் ரம் வந்து இது பண்ணியிருக்காங்க. மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த ஒயிட் ரம் எப்படி ஒயிட் ரம்மாகவே இருக்குன்னா, இந்த ஏஜிங் சொன்னோம் இல்லையா, காஸ்க் பேரல்ஸில் பண்ணுறது வந்து ஒயிட் ரம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்ஸில் வந்து ஏஜிங் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த ஏஜிங் பண்ணனால அது வந்து அந்த காஸ்க் கலர் வரைய வரதுனால அது லைட் ரம் ஒரு ஒயிட் ரம்னு தான் கூடுவாங்க. அது பண்ணிட்ட பிறகு இந்த ஃபில்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் ஏஜிங் பண்ணிட்ட பிறகு ஃபில்டர்ட் பிஃபோர் பாய்லிங், அது சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி காசை முன்னாடி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் ஒரு லைட் ரம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளீன், கிளியர், லைட் ஃப்ளேவராக இருக்கும் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் காஸ்க் யூஸ் பண்ணாதனால. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சே தெரியும், நான் லைட் ரம்னாலே ஒயிட் ரம் தான், பக்காடி ஒயிட் ரம் வேர்ல்ட் ஃபேமஸ், யூஸ்ட் இன் ஆல் காக்டெயில்ஸ், ஃபேமஸ் ஃபார் தட். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ரம் எதுன்னு பார்ப்போம்னா கோல்ட் ரம். கோல்ட் ரம் எப்படின்னா கொஞ்சம் ரிச் அண்ட் சர்ப்ரைசிங்லி ஸ்மூத்தாக இருக்குங்க. இது என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொன்னேன் இல்லையா ஒயிட் ரம், இது வந்து ஓக் காஸ்கில் தான் வந்து அது ஏஜிங் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. பட் நிறைய கேரமில்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த கேரமில்ஸ் ஆட் பண்ணும்போது வந்து அந்த கலர் ஒயிட் வந்து லைட்டாக கோல்டாகவும் அது இட் கான்ட்ரிபியூட்ஸ் த கலர். ஸோ அதுதான் வந்து லைட் டார்க்காக கோல்டன் கலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பக்கார்டி கோல்டு ரிசர்வ் பார்த்துருப்பீங்க, கேப்டன் மார்கன்னு ஒரு ட்ரிங்க் இருக்கு இல்லையா, அதுலேயும் கோல்டு இருக்குது, அதில் டார்க் ரம்மும் இருக்குது, கோல்டு இருக்குது. ஸோ அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோல்ட் ரம். நம்ம தேர்ட் டைப் ஆஃப் ட்ரிங்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவில் எஸ்பெஷலி இஸ் டார்க் ரம். டார்க் ரம் எப்படின்னா, ஒரு இட்ஸ் ஹெவிலி டார்க், அப்படியே திக்காக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு. ஆனால் எல்லா ரம்மும் சொன்ன மாதிரி ஸ்வீட் ஃப்ளேவர், அதே ஃப்ளேவர் தான் இருக்குது. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன்
லைட் ட்ரம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஏஜிங் பண்ணுவாங்க, அப்புறம் கோல்ட் ட்ரம் வந்து ஓக் காஸ்கில் ஏஜிங் பண்ணுவாங்க. இந்த டார்க் ட்ரம் எப்படி தினமும் ஏஜ் பண்ணுவாங்க, இந்த ஓக் காஸ்க்கை வந்து பற்ற வச்சு சூடு பண்ணனால அந்த கலர் வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதனால தான் அது டார்க் கலராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் நான் சொன்ன மாதிரி ஸ்வீட்டாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டார்க் ட்ரம் எப்படி தெரியுமா, நம்ம மொலாசஸ் சொன்னோம் இல்லையா, கரும்பு தண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, இது டார்க்கஸ்ட் மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா மூணு வாட்டி அந்த ரிஃபைன் பண்ணுவாங்க சுகர் பண்ணுறதுக்கு அந்த மொலாசஸ், அது நல்லா கரும்பை வந்து தண்டை நல்லா காசி காசி எடுத்துகிட்டு பாயில் பண்ணி எடுத்து ரிஃபைன் சுகர் பண்ணுவாங்க இல்லையா, அதில் டார்க்காக இருக்கிற மொலாசஸ் கரும்பு தண்டில் தான் வந்து நம்ம டார்க் ரம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டார்க் ரம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஹோல்ட் மாங்க், ஹர்குலஸ், கோடேஸ், அப்புறம் கேப்டன் மார்கன் டார்க் ரம்மும் வருது. இந்த லாஸ்ட் பார்ட் லாஸ்ட் டைப் ஆஃப் ரம் எது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ட் ரம்முங்க. ஃப்ளேவர்ட் ரம் எல்லாருக்கும் தெரியும், இது எப்படி பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க. நம்ம லைட் ரம்முக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க, ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அரோமா வர்றதுக்கு, அந்த ஸ்மெல்லு வர்றதுக்கு டிஸ்டிலேஷனில் வந்து பண்ணும்போது இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், கோகோனட் ஃப்ளேவர்ஸ், நம்ம கோகோனட் ரம் இருக்குது, மேலேபு அந்த மாதிரி இதுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறாங்க, பெப்பர், ராப்சல்யூட் அந்த மாதிரி நிறையா இது பண்ணுறதுக்கு, மேங்கோ, ஸ்ட்ராபெரி, லைம். ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் கேட்டிங்கன்னா பக்காடி ஆரேஞ்ச், பக்காடி லெமன், அப்புறம் நிறையா கேப்டன் மார்கன் ஆப்பிளில் கூட வருது ஃப்ளேவர்ஸ். ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா ஃப்ளேவர்டு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க பண்ணுறதுக்கு, ஏன்னா அது காசணும், அது டைம்லேயே இது ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு ஃப்ளேவர்டு ரம்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ வாங்க இது ஒரு ஷார்ட் அபவுட் ரம். நெக்ஸ்ட் நம்ம வோட்காக்கு போகலாம். வோட்கா ஒரு என்ன மாதிரி ட்ரிங்க்னா, அது தயாரிக்கிறதுக்கு வந்து எந்த சாப்பாடு ஐட்டம் இருந்தாலும் ஃபர்மெண்ட் பண்ணால் அது வந்து, ஸ்பெஷலி சாப்பாடு ஐட்டம்னா எந்த சாப்பாடு ஐட்டம் வித் சுகர் கண்டென்ட் அண்ட் ஸ்டார்ச் இருக்கிற கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபர்மெண்ட் பண்ணி தான் வோட்காவை பண்ணுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் வோட்கா ரிலேட்டிவ்லி ஈஸி கம்பேர் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரைஸில் பண்ணலாம், அப்புறமா ரவாவில் பண்ணலாம். ஸோ எனி திங் விச் இஸ் காட் ஸ்டார்ச் கண்டென்ட் ஆர் சுகர் கண்டென்ட் இருக்கிறத வந்து வோட்கா பண்ணலாம். அது டிஸ்டில் பண்ண இந்த நம்ம ஸ்டார்ச்சு சுகர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை வந்து அது ஆல்கஹால் கண்டென்ட் ஆகும். ஃபர்மெண்டேஷன் வந்து நிறையா ஸ்லோவாக தான் ஆகுங்க, ஏன்னா சுகர் இருக்குது அண்டு கம்மியாக இருக்கனால ஃபர்மெண்டேஷன் லீஸ்டாக தான் ஆகுது. இது வோட்கா நம்ம தெரியணும், கார்ன், ரைஸ், வீட், பொட்டேட்டோஸ் மெயின் ஐட்டம். நீ சொல்ல மறந்துட்டேன், மெயின் ஐட்டம் பொட்டேட்டோஸில் வந்து வோட்காவில் தயாரிக்கிறது வந்து பொட்டேட்டோஸ் பொட்டேட்டோஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஈவன் சுகரில் கூட டைரெக்டாக தயாரிப்பாங்க. மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பொட்டேட்டோ, அது ஞாபகம் வச்சுக்காங்க. நமக்கு அந்த பொட்டேட்டோ ஃப்ளேவர் எதுலேயும் வராது, பட் ஓட்கா அதில் வந்து தான் தயாரிக்கிறாங்க. நம்ம ஓட்கா எவ்வளோ ஃபர்மெண்ட் பண்ணாலும் வந்து அது மேக்ஸிமம் ஒரு 16% தாங்க ஆல்கோஹால் கண்டென்ட் கொடுத்தே கொடுக்கும். ஸோ அது ரொம்ப கம்மி ஃபார் எனி ஸ்பிரிட்ஸ், 16%. எல்லாருக்கும் வந்து ஒரு 40-60% தான் அந்த கொஞ்சம் போதையேறும் மப்பேறும், 16% அது ஏறாதுன்னு. ஸோ ரெண்டாவது வாட்டி இது டிஸ்டிலேஷன் பண்ணி ஹீட் பண்ணி அந்த ஆல்கோஹால் எது எவாப்ரேட் ஆகுதோ அது வந்து இன்னொரு இது சேம்பரில் வந்து அதை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணுறது தான் வந்து வோட்கா கிரியேஷன். தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா அந்த 16%ல வந்து 42%, 40%, 50% வந்துடும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வோட்கா இஸ் அ கலர்லெஸ் ஸ்வீட் ட்ரிங்க், கிளியர் ட்ரிங்க். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் வோட்கான்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா இட்ஸ் அ ரஷ்யன் ட்ரிங்க் அண்ட் போலண்ட் ட்ரிங்க் எல்லாருக்கும் தெரியும். வோட்கானா ஓடாலேருந்து தான் வந்துச்சு, ஓடானா ரஷ்யனில் வந்து வாட்டர். ரம் மாதிரி வோட்காக்கும் ஏதோ ரெகுலேஷன்ஸ் இல்லை, விஸ்கிக்கும் ரேண்டிக்கெல்லாம் ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு தான் அந்த விசாப் 12 இயர்ஸ் பிளெண்டட் இதெல்லாம் போடுவாங்க. வோட்காக்கும் தெர் இஸ் நோ ரெகுலேஷன்ஸ். இதை வந்து எது கூடனா டிஸ்டில் பண்ணிக்கலாம், எது கூடனா தயாரிக்கலாம், லைக் பீட்ரூட், அப்புறம் கிரேப்ஸ் எதுனா போட்டு தயாரிக்கலாம், ஆரேஞ்ச், எந்த ஃப்ரூட்ஸ் போட்டு. அதுதான் வந்து வோட்கா வந்து ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்மெல் கம்மியாக இருக்கனால நிறைய பாப்புலர் யங்ஸ்டர்ஸ்லாம் வோட்கா ட்ரை பண்ணுறாங்க. டிஸ்டில் வந்து 3 வாட்டி பண்ணுவாங்க வோட்கா,
பாட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஒரு வாட்டி தான் டிஸ்டில் பண்ணுவாங்கன்னா ஓட்கா வந்து மூணு வாட்டி டிஸ்டில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆல்கோஹால் கண்டென்ட் வரும். ஸோ மோர் டிஸ்டில் பண்ணோம்னா அந்த மோரை காய்ச்சினோன்னா நிறையா காஸ்ட்டாக தான் அது அது க்ளீனாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம டிஸ்டில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் சீப் ஓட்காவாக இருக்கும். இந்த த்ரீ டைம்ஸ் டிஸ்டில் பண்ணாங்கன்னா அது க்ளீனாக க்ளியராக ஸ்மூத்தாக இருக்கிறது தான். அந்த டிஸ்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அது வாட் இதான் சொல்லுவாங்க, அது ஹெட் அண்ட் டெயில்னு இருக்குது. டிஸ்டில் பண்ணும்போது நம்ம காசும்போது ஸ்ட்ராங்காக இருக்க ஓட்கா ஒரு பெஸ்ட் ஓட்கா வந்து சென்ட்ரல் தான் இருக்கும். அந்த ஹெட்டு டெயிலில் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதை எடுத்துகிட்ட பிறகு தான் ஓட்கா அது வந்து சூப்பராக இருக்கும். அது இதெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, ஃபில்ட்ரிங் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபில்ட்ரிங் ப்ராசஸ் தான் வந்து சார்கோலில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஓட்காவை இது பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி விஸ்கி அப்புறம் பிராண்டி எல்லாம் வந்து ஏஜிங் தேவை. ஓட்காக்கு ஏஜிங்கிறதே தேவையில்லை, அது ஒரு மேட்ரே இல்லை. நீங்கள் எந்த பாட்டிலில் பார்த்தீங்கனாலும் ஏஜிங் ஏஜிங்னு ஏதோ போட்டிருக்கே மாட்டான். ஸோ ஓட்கா வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட் டேஸ்ட்டு வந்து டிபெண்ட் மெயின்லி ஆன் த வாட்டர் விச் இஸ் யூஸ்டுங்க. எங்கே தண்ணி எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து அந்த ஓட்கா ஃப்ளேவரோ அது டேஸ்ட்டோ கிளாரிட்டியோ ஸ்மூத்னஸ் எல்லாம் வந்து தண்ணி தான் மெயின் யூஸ்ட். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அண்ட் பாட்லிங் ப்ராசஸ் தண்ணி யூஸ் பண்ணுறது. நம்ம நிறைய பேர் தெரியும், நம்ம ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஓட்கா ரிவ்யூஸில், ஓட்கா இஸ் அ டேஸ்ட்லெஸ் ட்ரிங்க்ஸ். நீங்கள் ரெண்டு பிராண்டு நிறைய பேர் நினச்சிப்பாங்க ஓட்கா இஸ் அ டேஸ்ட்லெஸ் ட்ரிங்க், ஆனால் ஆக்சுவலி பார்க்க போனால் ஓட்கா இஸ் நாட் அ டேஸ்ட்லெஸ் ட்ரிங்க்ஸ். நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஓட்காவை வந்து ராவாக சிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து கொலா தண்ணி குடித்தா தண்ணி எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்புறமேல் நம்ம பிஸ்லரி பாட்டில் வாட்டர் மினரல் வாட்டர் குடித்தா அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி லைட்டாக டிஃப்ரென்ஸ் க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஓட்கா அது வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். லாஸ்ட்டாக வந்து ஃப்ளேவர்ஸ், ஓட்காவில் மெனி ஃப்ளேவர்ஸ் நான் சொன்னேன். எந்த ஃபுட் ஸ்டஃப்னா நம்ம போட்டாலும் ஓட்கா வந்து தயாரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைம், வெனிலா, ஸ்ட்ராபெரி ஆர் எனி ஃப்ரூட் ஆர் சாக்லேட்ஸ், பெப்பர் எதுனா போட்டு தயாரிக்கலாம். ஓட்கா வந்து குடிக்கிறது ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஓட்கா வந்து நம்ம நியூட்ரலாகவே அப்படியே குடிச்சிடலாம், ஆர் வந்து டெக்கிலா மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் போட்டு ஷார்ட்டாக குடிச்சிடலாம். அப்புறம் ஓட்கா இஸ் த ஒன்லி ட்ரிங்க் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கூலிங் பண்ணி சில்லாக எடுத்து போட்டு கூட குடிக்கலாம், வித் ஐஸ் கூட குடிக்கலாம். ஆர் ஃபேமஸாக குடிக்கிறது வந்து எல்லாம் ஓட்கா வந்து காக்டெயில்ஸ் பண்ணி பண்ணி தான் குடிப்பாங்க. நிறைய ஓட்கா வந்து குக்கிங்கில் கூட யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டிஷ்ஷஸில் இந்த வெள்ளைக்காரங்க பண்ணுற டிஷ்ஷெல்லாம் வந்து ஓட்கா போட்டுருவாங்க. இப்போலாம் நிறைய பேர் ஆம்லெட்டில் கூட ஓட்கா போட்டு சாப்பிட்றாங்க. குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓட்கா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்மிர்னோஃப் இஸ் த லீடிங் இன் த வேர்ல்ட், அப்சல்யூட் இஸ் அனதர் ஓட்கா. ஸோ திஸ் இஸ் மை ஸ்மால் ரிவ்யூ அபவுட் இந்த நாலு ட்ரிங்க் பற்றி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். டு த பெஸ்ட் ட்ரிங்க் ரிவ்யூ அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அலெக்ஸா. Drink responsibly and never drink and drive. Cheers.